ஸ்ரீலங்காவில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் வடக்கிலிருந்து தெற்கிற்கு தெற்கிலிருந்து வடகிற்குமான நுழைவாயிலாகவும் மக்களையும் பொருட்களையும் சோதனையிடும் பிரதான சோதனை சாவடியாகவும் இருந்த குறித்த பகுதி இருபத்தி ஒரு பேருக்கு சொந்தமான இருபத்தி நான்கு ஏக்கர் காணியாக காணப்பட்டிருந்தது இந்த நிலையில் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் குறித்த காணியின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தமது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர் எனினும் தற்போது ராணுவம் குறித்த பகுதியில் இருந்து வெளியேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது புதிய அரசாங்க ஆட்சி ஏற்பட்ட போது குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் ராணுவம் அந்த பகுதியில் நிலை கொண்டிருந்தது குறித்த சோதனை சாவடி அமைந்திருந்த காணியை விடுவிக்குமாறு காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் தமது தேவைக்காக அமைத்திருந்த கட்டிடங்களை ராணுவத்தினர் அகற்றி வருவதுடன் தளபாடங்களையும் அப்புறப்படுத்துவதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் குறித்த காணியின் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள நிலையில் சில தினங்களில் குறித்த காணிகள் உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறமை சுட்டிக்காட்டத்தக்கது